எஸ்தபானி அவர்களையும் அலைடா அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் பெருமிதத்தோடும் அன்போடும் பிரமிப்போடும் பொங்கி எழுகிற புரட்சிகர உணர்வோடும் நாம் இங்கு வரவேற்கிறோம். பேர் சொன்னாலே அதுவதில்லை அப்படின்னு பலரும் தங்களை பற்றி பலவிதமாக பேசுகிற இந்த சூழலில் உண்மையிலேயே உலக அளவில் அனைத்து எல்லைகளையும் கடந்து வேறுபாடுகளை கடந்து அரசியலை கடந்து பேர் சொன்னால் அதிர வைக்கிற மிகச்சிறந்த புரட்சியாளர் சே குவாரா என்பதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. சே குவாரா அவர்களுடைய மகள் என்கிற பெருமை மட்டும் இவருக்கு இல்லை. சேவும் ஃபிடலும் வாழ்ந்து மறைந்த அந்த கியூப மண்ணின் வாரிசாக இங்கு வருகை தந்திருக்கிறார். அவர்கள் உயர்த்தி பிடித்த புரட்சி என்கிற தீப்பந்தத்தை தாழவிட மாட்டேன் என்கிற உறுதியோடு சோசியலிச பிடிவாதத்தோடு அவர் இங்கு வருகை தந்திருக்கிறார். கியூப மண்ணிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அவர்கள் நிச்சயமாக நமக்கெல்லாம் உற்சாகத்தை அளிப்பவர்களாக இருக்கிறார்கள். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்று சொல்லுவார்கள். உண்மையிலேயே பாரதி சொன்ன அக்னி குஞ்சாக இன்றைக்கு கியூபா ஜொலிக்கிறது. புரட்சிகர சிந்தனையில் செயல்பாட்டில் ஏகாதிபத்திய எதிர்ப்பில் கியூபா இன்றைக்கு முன்வரிசையில் நிற்கிறது. மனிதத்தின் மறுபெயர் சோசியலிசம் என்று சொன்னால் அந்த சோசியலிசத்தின் அடையாளமாக இன்றைக்கு கியூபா தான் பட்டுளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் கியூபா ஒருமைப்பாடு என்று நாம் சொன்னால் ஏகாதிபத்திய எதிர்ப்புக்கான ஒருமைப்பாடு என்று பொருள். கியூபா ஒருமைப்பாடு என்று சொன்னால் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இறையாண்மை இருக்கிறது என்பதற்கான ஒருமைப்பாடு என்று பொருள். கியூபா ஒருமைப்பாடு என்று சொன்னால் உலகெங்கிலும் உயர்த்து பிடிக்கிற ஒரே அம்சமாக அன்பும் பாசமும் மக்கள் மீதான நேசமும் தான் இருக்கும் என்கிற கூற்றுக்கான ஒருமைப்பாடுதான் கியூபாவிற்கு நாம் காட்டுகிற ஒருமைப்பாடு என்று நிச்சயமாக சொல்ல முடியும். ஏகாதிபத்திய எதிர்ப்பினுடைய தனிப்பெரும் அடையாளமாக கியூபா இன்றைக்கு இருக்கிறது. ஏகாதிபத்தியம் இன்றைக்கும் தன்னுடைய ஆதிக்கத்தை அத்துமீறல்களை அராஜகத்தை சமூக விரோத தரத்தை திமிரை அகங்காரத்தை உலகம் முழுவதும் காட்டிக் கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தில் தினமும் தினமும் பாலஸ்தீன பிஞ்சு குழந்தைகளை கூட கொள்கிற இஸ்ரேலுக்கு ஆதரவு காட்டுகிற ஏகாதிபத்தியம் பிரேசில் நாட்டில் வாக்களித்து லூலா அவர்களை அதிபராக தேர்ந்தெடுத்த அந்த ஓட்டினுடைய ஈரம் கூட காயவில்லை. அந்த தேர்தலில் நின்று தோற்று போன கடைந்தெடுத்த பிற்போக்குவாதி வலதுசாரி போல்சனாரோ அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய ஆதரவாளர்களை அனுப்பி பிரேசில் நாட்டினுடைய மூன்று முக்கியமான அங்கங்கள் அரசு நிர்வாகம் நீதித்துறை இவற்றை கையகப்படுத்துகிற விதத்தில் ரவுடித்தனம் உள்பட அனைத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். லூலா அவர்கள் அதை வன்மையாக கண்டித்ததோடு உரக்க முழங்கினார். இவர்கள் இந்த ரவுடித்தனத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு நிதி கொடுத்தது யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று முழங்கினார். நிதி கொடுத்தது யார் என்பது சிதம்பர ரகசியம் அல்ல. நிச்சயமாக அது அமெரிக்க ஏகாதிபத்தியம் அதனுடைய சிஐஏ உள்ளிட்ட அமைப்புகளாகத்தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் எண்ணற்ற லத்தீன் அமெரிக்க நாடுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடதுசாரி அரசுகளை சீர்குலைத்து கவிழ்ப்பதற்கான முயற்சியில் ஏகாதிபத்தியம் இறங்கி இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் இந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பவர்களை அப்படிப்பட்ட அரசாங்கங்களை வீழ்த்துவதற்காக எதிர்ப்புரட்சி செய்பவர்களுக்கெல்லாம் புகலிடம் எந்த இடம் என்று சொன்னால் அமெரிக்கா, அதிலும் குறிப்பாக மியாமி. அந்த மாநிலம்தான் கியூப புரட்சி எதிர்ப்பாளர்களுக்கும் புகலிடம் கொடுத்திருக்கிறது. பிரேசில் மாற்றத்தை ஆட்சி மாற்றத்தை எதிர்க்கிற போல்சனாராவுக்கும் புகலிடம் கொடுத்திருப்பது அமெரிக்காவினுடைய மியாமி தான். உன் நண்பர் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் என்று நாம் கூறுவோம். அதே போல
அமெரிக்கா யாருக்கு புகலிடம் கொடுக்கிறது என்பதை பார்த்தால் நிச்சயமாக அமெரிக்க ஏகாதிபத்தியம் எப்படிப்பட்ட நாடு என்பதை வெட்ட வெளிச்சமாக நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு பல்வேறு நாடுகளுக்கு உதவி என்கிற பெயரில், அங்கிருக்கக்கூடிய தன்னார்வ அமைப்புகளுக்கு உதவி செய்கிறோம் என்கிற பெயரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முற்போக்கான இடதுசாரி ஆட்சிகளை கவிழ்க்கிற வேலையில் தான் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அர்ஜென்டினாவில் தன்னுடைய வேலையை அது காட்டியது, பெருவில் தன்னுடைய வேலையை காட்டியது. ஆனால் இன்றைக்கும் கியூபா மீதுதான் அதனுடைய தனி கவனம் என்பது இருக்கிறது. அமெரிக்காவிற்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு தீவு, அந்த தீவில் இருக்கக்கூடிய சோசியலிச அரசாங்கமும் அதனுடைய மக்களும் கட்டுக்கோப்பாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா திணறிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஓங்கி அடிச்சா 1 டன் எடம்பாங்க. ஏகாதிபத்தியத்தின் மீது 1 டன் எடையோடு ஓங்கி அடிக்கிற ஒரு நாடாக சின்னஞ்சிறு கியூபா இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கிறது. 60 ஆண்டுகளுக்கும் மேலான பொருளாதார தடை, அதனுடைய வலியும் வேதனையும் நிச்சயமாக கியூப மக்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். கொரோனா பெருந்தொற்று வந்தபோது எல்லா எல்லைகளையும் கடந்து பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவி என்பது மனிதாபிமான செயலாக கருதப்பட்டது. அப்படிப்பட்ட கொரோனா பெருந்தொற்றின் போது கூட அமெரிக்க ஏகாதிபத்தியம் கியூபா மீதான தன்னுடைய பொருளாதார தடைகளை கூடுதலாக்கியது, அதிகரித்தது என்பதை பார்க்கிறோம். விலைவாசி உயர்வு, ரேஷன் பொருட்கள் கிடைக்கவில்லை என்கிற பல பிரச்சனைகள், சிக்கல்கள் இந்த பொருளாதார தடையால் கியூப மக்கள் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பகுதி கோபப்பட்டது, தெருவில் இறங்கி போராடியது. போராட்டம் நடக்கிறது என்று தெரிந்தவுடன் கியூபாவினுடைய அதிபர் அடுத்த சில மணி நேரங்களில் போராட்டக்காரர்களுக்கு அருகில் போய் நின்றார். ஒரு நாட்டினுடைய அதிபர், நாட்டின் ஒரு மூலையில் நடக்கிற போராட்டம், அந்த போராட்டக்காரர்கள் மத்தியிலே விளக்குவதற்கு, சமாதானப்படுத்துவதற்கு நாட்டினுடைய அதிபர் போகிறார் என்று சொன்னால் அது சோசியலிச நாட்டை தவிர வேறு எங்கும் நடப்பதற்கான வாய்ப்பில்லை என்று நிச்சயமாக சொல்ல முடியும். இங்க நம்ம எவ்வளவுதான் போராடினாலும் தாசில்தாரை கொண்டு வருவதற்கு, கலெக்டரை கொண்டு வர்றதுக்கே அறுபாடு பெரும்பாடு பட வேண்டி இருக்கிறது. ஆனால் சோசியலிச நாட்டில் மக்கள் கோபப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை அடக்குகிற ஏற்பாடு அல்ல, அவர்களோடு உரையாடுகிற, அவர்களுக்கு விளக்கம் சொல்லுகிற, அவர்களை சமாதானப்படுத்துகிற அப்படிப்பட்ட ஏற்பாடு அங்கே இருக்கிறது என்பதை பெருமையோடு நாம் பார்க்கலாம். ஏராளமான நாடுகளுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள், கியூப மக்கள் அனைவருக்கும் என்ன விரும்புகிறார்களோ அதை படிக்க முடியும் என்கிற ஏற்பாடு, பாலின சமத்துவத்திற்கான மிகப்பெரிய முயற்சிகள், பல்வேறு துறைகளிலே கியூப பெண்கள் முன்னணியில் இருக்கிறார்கள். இங்கெல்லாம் குடும்பம் என்பது விவாதத்திற்கு அப்பாற்பட்ட புனிதமான விஷயமாக ஒதுக்கி வைத்து விடுகிறோம். ஆனால் குடும்பத்திற்குள்ளும் சமத்துவம் வேண்டும் என்பதற்காக சம உரிமைகளை பிரதிபலிக்கிற மிக மிக முற்போக்கான புரட்சிகரமான சட்டத்தை சமீபத்தில் 67% மக்களின் ஆதரவோடு கியூபா அரசாங்கம் கொண்டு வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். பெண்கள் வீட்டிலே செய்யும் வேலை என்பது இந்த சட்டத்தால் அங்கீகரிக்கப்படுகிறது. வீட்டு வேலை கணவர் மனைவி இருவராலும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்பது அந்த சட்டத்திலே இருக்கிறது. திருமணம் நடக்கும் போதே விவாகரத்தான பிறகு யார் யாருக்கு எந்த உரிமை என்று சொல்லுகிற அக்ரிமெண்ட் போடுவதை உறுதிப்படுத்துகிற ஒரு அம்சம் என்பது அதிலே இருக்கிறது. ஆணும் பெண்ணும் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, யாரும் யாரையும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சேம் செக்ஸ் திருமணங்களை, அவர்களுக்கான உரிமைகளை அங்கீகரிக்கிற அம்சங்கள் அதிலே இருக்கிறது. குழந்தைகளுக்கான உரிமை, முதியவர்களுக்கான உரிமை, மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை என்று சகலமும் இணைந்திருக்கிற ஒரு மிகச்சிறப்பான குடும்ப நல சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. இது சாதாரணமா கொண்டு வரல, இது பற்றிய நகலை மக்கள் மத்தியிலே முன்வைத்து ஏராளமான கலந்துரையாடல்கள், இந்த கூட்டங்களிலே கருத்து கேட்பு கூட்டங்களில் 65 லட்சம்
Cuba makai, panggil kahil. Yerbati unbalayam, kutangai, irak kahil, nada perkara. Panggil kahil, aras kahupia, alos ari kahil, yendi ke, ina teri ma, nahl lachun yendi ke. Bobor sutilam, barikre, alos ari kahil, yidaikti, adukta nahl, meetu makai mati ile, kalutray ada dek kahupa padam, ipadi ahe, drafting committee, makai dek terubat terubat anupiye, nahl kahil yendi ke, matum, yerbati rend. இப்படியாக பரவலாக கலந்துரையாடல் நடத்தித்தான் இந்த சட்டம் என்பது வந்திருக்கிறது. அருமை தோழர் சே அவர்களை அலைடாவினுடைய முகத்திலே இருப்பிலே பார்க்கிறோம் என்று எனக்கு முன்னாலே தலைவர்கள் சொன்னார்கள். சே என்பது அவருடைய பெயர் அல்ல என்று நண்பர்களுக்கு தெரியும். என்பதுதான் அவர்களுடைய பெயர். சே என்றால் நண்பர். இன்னைக்கு இருக்கிற யூத்தோட லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ப்ரோ. ப்ரோ என்பதுதான் சே என்ற வார்த்தைக்கான அர்த்தம். அவரை அடையாளம் செய்வது என்றால் அன்பின், புரட்சியின், அநீதிக்கு எதிரான கலகக் குரலின் பிம்பமாகத்தான் அவரை பார்க்கிறோம். அவருடைய மேற்கோள்கள் ஏராளமாக இருக்கின்றன. தினமும் எழுந்தவுடன் முடியை திருத்துகிறோம், இதயத்தை திருத்தக்கூடாதா என்று கேட்டவர் சே அவர்கள். ஒரே ஒரு மனித உயிரின் மதிப்பு ஒரு பணக்காரரின் அனைத்து சொத்துக்களை விட லட்சம் மடங்கு அதிகம் என்று சொன்னவர் அவர். அவருடைய படம் பொறித்த டிஷர்ட்டுகள் பரவலாக எல்லா கண்டங்களிலும் போடப்படுகின்றன. தொடர் அலைடா அவர்கள் சமீபத்திலே ஒரு கூட்டத்திலே பேசிய போது அவர் படம் பொறித்த டிஷர்ட்டுகளை போடுங்கள், ஆட்சேபனை இல்லை, அதோடு திருத்தி விடாதீர்கள், சேவை பணியுங்கள், அவரது வாழ்க்கையை பணியுங்கள், அவரை போல செயல்படுங்கள் என்று சொன்னார். அமெரிக்க ஏகாதிபத்தியம் செய்கிற பிரச்சனை கியூபாவினுடைய பிரச்சனை மட்டுமல்ல, ஏகாதிபத்தியத்தினுடைய நடவடிக்கை மனித குலத்திற்கு எதிரான நடவடிக்கை. எனவே கியூபாவுக்கு நாம் காட்டுகிற ஒருமைப்பாடு என்பது மனித குலத்தை பாதுகாப்பதற்கு நாம் காட்டுகிற ஒருமைப்பாடு. இந்த அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டு இன்றைக்கு நாம் இந்தியாவில் பார்க்கிற எதேச்சாதிகாரம், பாசிச தன்மை கொண்ட நடவடிக்கைகள், உழைக்கும் மக்கள் மீதான தாக்குதல்கள், எஸ்சி எஸ்டி சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல்கள், பெண்கள் மீதான அநீதிகள், இவற்றையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரவே முடியாது என்று அர்த்தம் அல்ல. சே சொன்னார், ஒரு போராட்டத்தில் நான் தோற்கிறேன் என்று சொன்னால் அந்த போராட்டமே தோற்று போறதாக அர்த்தம் அல்ல. அந்த போராட்டம் வெற்றி அடைவதற்கான சாத்தியக்கூறே இல்லை என்று அர்த்தம் அல்ல. தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் போராடு என்பதுதான். எனவே ஒருமைப்பாடு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கியூப மக்களுடைய அந்த சோசியலிச உணர்வோடு, புரட்சிகர பிடிவாதத்தோடு இந்தியாவிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சிகளை செய்வோம் செய்வோம் என்று சொல்லி வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கிறேன்.